வாங்க, வணக்கம். வெல்கம் டு லீ லைஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வச்சு நல்ல கிறிஸ்பியாக எண்ணெய் உரியாமல் சூப்பரான ஒரு வடை தாங்க செஞ்சு சாப்பிட போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வடை அட்டகாசமாக வரும். பாருங்கள், உள்ளே எண்ணெயே இல்லை, ரொம்ப எண்ணெயும் குடிக்காமல் நொசு நொசன்னு இல்லாமல் ஆனால் கிறிஸ்பியாகவும் இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இதில் தான் எடுத்து போட்டு வச்சுருந்தேன், எண்ணெயே இல்லாமல் இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒன்றும் எண்ணெய் உரியலை, ஒரு நார்மல் இதில் தான் இருக்குது. இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன படியில் ஒரு படி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பை நல்லா ஒரு சின்ன படி இருக்கிறதுலே நம்ம குட்டி படியாக இருக்கும்ல அதில், இல்லை உங்களுக்கு வேணும்னா ஒரு டம்ளர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இதில் வந்து ஊற வைக்கிறதுக்கான டைமிங் என்னென்னா, நீங்கள் வாழைப்பூவை அப்போ தான் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை ஊற வச்சுட்டு வாழைப்பூவை அங்கே க்ளீன் பண்ணுங்கள். நீங்கள் முன்னாடியே ஒரு 4 மணி நேரம் ஊறணும், 3 மணி நேரம் ஊறணுன்ற அந்த கதையே இதில் இருக்கக்கூடாது. இது வந்து அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும், அப்போ தான் வந்து உங்களுக்கு வாழைப்பூவோட சூப்பராக வரும். இது நான் இந்த மாதிரி இந்த வாழைப்பூ தாங்க எடுத்திருக்கேன், நல்ல ஒரு பெரிய சைஸ் தான். ஃபஸ்ட்டு ஒரு 2 இது மலர்ந்துருந்தது, அந்த மலர்ந்துருந்ததெல்லாம் எடுத்து போட்டுட்டேன், ஏன்னா அதில் துவர்ப்பு ஏறி இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்ததுலேருந்து நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 2 இன்ச் சைஸ் இஞ்சி துண்டை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். காரத்துக்கு தக்கன காஞ்ச மிளகாய், நல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 5-6 பூண்டு பல். இதை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே பருப்பு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வந்து கொஞ்சம் அரைச்சி கொடுக்கும். கம்பல்சரி நீங்கள் வந்து பூண்டு இஞ்சிலாம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த செரிமானம் கொடுக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி நெஞ்சு கரைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இவ்வளோ தான் ஊறியிருக்கு, ரொம்பலாம் ஊற விடலை நான். கிள்ளினா கிள்ளிருக்கினா இன்னும் கொஞ்சம் கூட போய் முன்னாடி எடுத்து வந்துருக்கலாம், ஒரு 5 நிமிஷம் கூட நேரம் ஆகிடுச்சு. நீங்கள் கரெக்டாக 1/2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி செய்யுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக வரும். இது பிரிஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க சிலவங்கலாம், அந்த பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. இப்போது இதை வந்து நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒரு கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன், அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே இதை வந்து ஃபைனலாக அரைக்க வேண்டாம். அது இல்லாமல் ரொம்ப ஒன்றும் பாதியமாக இருக்கணுன்றதும் வேண்டாம், ஒன்றும் பாதியமாக இருந்தாலும் சரி வராது. இதுக்கு குட்டி குட்டியாக சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இந்த அரைச்சி வச்ச மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. உங்களால் இவ்வளோ தான் பொடி பொடியாக நறுக்க முடியும்னு இல்லை, அந்தளவு பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி போட்டுறாதீங்க, அது சுத்தமாக நல்லாயிருக்காது, கருப்பாகிடும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, உங்கள் கண்ணளவில் பாதி உப்பு போடுங்க போதும், பொறுங்கிறதுக்கு பாதி உப்பு போட்டாலே போதும். அப்புறம் பெருங்காயத்தூள் மஸ்ட்டு, பெருங்காயத்தூள் போட்டே ஆகணும், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை போட்டு நீங்கள் பிசையறதுல தாங்க இருக்குது விஷயமே, நீங்கள் வெங்காயம் அந்த பூ அந்த பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்று போல் வரணுன்னா ஒரு 5-6 நிமிஷமாவது நீங்கள் நல்லா பிசையணும். பிசைஞ்சு இப்படி உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா அது அப்படியே நிற்கணும், அந்த அளவு நீங்கள் பிசைஞ்சு கொடுக்கணும். இதில் அரிசி மாவுலாம் போடாதீங்க, நல்லா இருக்காது. இப்போது நல்லா பிசைஞ்சிட்டு உருட்டி வச்சிங்கன்னா அந்த வடை நிற்கணும், அந்த உருண்டை அப்படியே இருக்கணும், அது உதிர்ந்து உழற வேலையே வச்சுக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு கொடுக்கணும். இதில் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வடை எண்ணெயில் போடும் போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதேமாரி தட்டிட்டு இந்த ஓரத்தையெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க, அது பிரிஞ்சு இருந்தால் அது வெளியே எண்ணெய்க்கு வந்து டக்கு டக்குன்னு பிரிஞ்சு ஓடிடும். பாருங்கள், நான் போட்டுட்டேன், ஆனால் எனக்கு பிரியவே இல்லை, கரெக்டாக அப்படியே செட்டாக இருக்குது. சிலவங்களாம் வந்து வடை போட்டுருவாங்க ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும், எண்ணெய் குடித்து கொச கொசன்னு இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பருப்பு ஊற வச்சு இந்த இதில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இது வெந்துருச்சின்னா உடனே வந்துட்டு அது அப்படியே காற்று மாதிரி ஆகிடும், எண்ணெயில் போட்டு வெந்துருச்சின்னா தானாகவே மேலே எலும்பி வந்துடும். எலும்பி வந்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஒரு கோல்டன் கலராக வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். என்ன தான் இருந்தாலும் வாழைப்பூ போட்டது கொஞ்சம் கலர் மாற தான் செய்யும், ஆனால் இந்த மாதிரி கோல்டன் கலராக வந்து மேலே எலும்பி வந்துருச்சுனாலே ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு ஈவன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். இது சூப்பராக இருக்கும், டீ டைம் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி.